வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து போலீஸ் தேர்வு சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது போலீஸ் எக்ஸாமில் கேட்பாங்கள்ல சைக்காலஜி கொஸ்டின் அண்ட் மேக்ஸ் கொஸ்டின், அதில் வந்து என்னென்ன டாபிக் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது இப்போ சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 6-7 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டாப், இந்த சைக்காலஜி மேக்ஸ் இது ரெண்டுலேயும் மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வினா வருது? 36-37 வினா கிட்ட வரும். மொத்த வினாக்கள் வந்து மொத்தம் 80 வினா. அதில் வந்து 36-37 வினா வந்து சைக்காலஜி அண்ட் மேக்ஸ்லேயே வருது. அதனால் வந்து இதை வந்து இதை நல்லா படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இதை வந்து எல்லோரும் நல்லா படிச்சிருக்கணும். ஓகேவா? சரி வாங்க, அது வந்து என்னென்ன டாப்பிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பாருங்கள், இது வந்து கணியன் புக்கு. கணியன் புக்கில் வந்து இதில் மேலே பொருளடக்கம் மட்டும் உளவியல் அண்ட் கணிதம் கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது இண்டெக்ஸு, இதை இந்த ஃபஸ்ட்டு உளவியல் அண்ட் கணிதம் அதுக்குரிய அதுக்கான வந்து இண்டெக்ஸ் தான் அது. இதில் கீழே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 50 வரைக்கும் இருக்குதா? 50 வரைக்கும் வந்து 50 டாபிக்ஸ் இருக்குது. 50 டாப்ஸ்னால் இதில் வந்து 50 கூட கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எக்ஸாம்பிள் சம்ஸாங் கொடுத்துருக்காங்க, 27-31 வரைக்கும். ஓகேவா? 27-31 வரைக்கும் இது வந்து மாதிரி வினாத்தாலும் நோட் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதில்லை. அப்போ மொத்த டாபிக்ஸ் எதுனா ஒரு மொத்த டாபிக் வந்து ஒரு 40 டாபிக் தான் இருக்குது. ஓகேவா? அந்த 40 டாப்பிக்கும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது. இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னென்னா ஒத்தத்தன்மை. ஒத்தத்தன்மைன்னு என்னென்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் பொருந்தாதது. இப்போ 3க்கு வந்து ஒரே தன்மையான இருக்குது, 3க்கு ஒரே தன்மை இருக்குது, 4வதுக்கு வந்து வேறு தன்மை இருக்குது. அந்த மாதிரி கொடுத்து கேட்குறது அது ஃபஸ்ட் டாபிக். இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து இந்த 9வது பாருங்கள், 9வது வயது கணக்கல், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு வரும். வயது கணக்கல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. வயது கணக்கல், இந்த ரத்த உறவுகள். ரத்த உறவுகள்னால் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் இப்போ என்ன முறை சொல்லி அவங்களை கூப்பிடுவோம், அந்த மாதிரி ரத்த உறவுகள்னு உங்களுக்கு தெரியும். அதாவது சொந்தக்காரங்களை வந்து எப்படி கூப்பிடுறது, அந்த மாதிரி கணக்கு. அடுத்து கீழே பாருங்கள், இதெல்லாம் வந்து அளவியல் தனிவட்டி கூட்டுவட்டி முக்கோணவியல், இதெல்லாம் வந்து மேக்ஸ்க்குரிய டாப்பிக்கு. ஓகேவா? மேக்ஸு உளவியல் ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து மேக்ஸ் உளவியல்னு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து எத்தனை மார்க் எடுக்கலாம்? உளவியலில் வந்து 30 வரும், கணக்கில் வந்து மேலே உளவியல் 30 வந்து, கீழே வந்து தனியாக இருக்குது. ஆனால் பொது அறிவியல் மேலே வந்து ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுலேயே வந்து மேக்ஸ் வந்து ஒரு 6-7 கேட்டுருவாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து 36-37 வந்து இதை பார்த்துக்கிட்டாலே வந்து 36-37 கட்டாயமாக எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடு, எப்படி ஷார்ட்கட்டில் போடுறதுங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வந்து போலீஸ் தேர்வுக்கு படிக்கிற நண்பராக இருந்தீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கும் வந்து இப்படி சொல்லித்தரது வந்து தெரிவிங்க. ஓகேவா? ஓகே, நம்ம சேனலை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு உடனே வந்து வந்துடும். ஓகேவா? நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுக்கு அப்புறம் வந்து இதுக்கான PDF ஃபைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.